வணக்கம். நான் பேசுகிறேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். காலையில் விழாவே ரொம்ப தாமதமாக ஆரம்பிச்சிருக்கு. பிரசாத் ஸ்டுடியோவில் எப்போவுமே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ஏன்னா நான் வரக்கூடிய படங்கள் எல்லாமே புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், அந்த மாதிரியான பட விழாக்களுக்கு வரும்போது ஒரு மன நிறைவு இருக்கும். இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரத்தை நம்ம ஒரு இடத்த கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் போராடி ஒரு இயக்குநராகவும் போராடிங்க வந்து நிற்கும்போது வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாது நம்முடைய நேரம். அதை ஒரு இடத்துல கொடுக்கும்போது ஒரு மனநிறைவும் ஒரு சந்தோஷமும் இருக்குது. எவ்வளோ வேலைகள் இருந்தால் கூட ஒரு புதிய படங்களுக்கு அழைச்ச உடனே தவறாமல் வந்து கலந்துக்கிற மிக முக்கியமான நபர்களில் அப்பா பாக்கியராசர் அவங்க. அது பெரிய கையெழுத்து. ஏன்னா வாழ்த்துறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வான நிகழ்ச்சி தான் இந்த மாதிரியான திரைப்பட விழாக்கள். வாழ்த்த நாலு பேர் வாங்க அப்படின்னு அழைக்கிற இடத்துல இன்னைக்கு படத்தில் நடிப்பதற்கு தயாராக இருக்கிறவங்க அந்த படத்தில் விழாக்களுக்கே வந்து கலந்துக்கூடிய சூழல் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த படம் யாருன்னு தெரியாது, யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. அவர்களை வந்து ஒரு அரை நாள் தன் வாழ்க்கையில் ஒதுக்கி இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து அதை செய்யக்கூடிய ஒரு அன்பும் பக்குவமும் இருக்குன்னா அது அவருக்கு நிகர் அவரே தான். அதே மாதிரி தான் ஜாகுவரன் அண்ணா இருக்கட்டும், இங்கே வரக்கூடிய விழாக்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமானவர்களில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாவே தெரியும். ஜாகுவரன் இருப்பாங்க, பாக்கியராசர் இருப்பாங்க, பேரரசர் இருப்பார். மிக முக்கியமான நபர்கள் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விழாக்களுக்கு எவ்வளோ கூப்பிட்டாலும் சலிக்காமல் வந்து அந்த இடத்துல இருந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதில் ரெண்டு இயக்குநர்கள் இன்றைக்கி ஐக்கியமாயிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் இந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு படங்களுமே நல்ல படங்கள். நீங்கள் அடுத்து ஒரு பெரிய இயக்குநர்களாக உங்கள் படங்களை திரையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட பணியாற்றவும் விருப்பப்படுறேன். பார்த்திபன் சாராக இருக்கட்டும், ரொம்ப உணர்வோடு அவரும் சொன்ன விஷயங்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட்டத்தில் அவரும் வந்து சேர்ந்துருக்காரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் அவர் பேசும்போது தாய்மொழி மறவா சமூகமாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதில்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு கட்டம் நல்லா இருந்தது. இவங்களுக்கு கட்டம் நல்லா இருந்ததோ இல்லையோ தெரியல, அவங்களோடு இருந்து அவங்க கட்டம் நல்லா இருந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க ஈட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக அண்ணன் சொன்னார். இந்த படம் வந்து இவங்களை பற்றி எனக்கு நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு கூட நான் அந்த விழாக்கு காலையில் கிளம்பு வரும்போது அங்கே கூட வேலை பார்த்த ஒரு ஷேக், என்னுடைய நண்பர், அவர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அவரோட பட விஷயம் பேசினார். இந்த விழாவுக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சிங்க, போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன படம்னு கேட்டாருன்னு சொன்னேன் நான். திருவாளர் பஞ்சாங்கன்னு தவறாமல் தயவு செஞ்சு போய் கலந்துக்குங்க, கடின உழைப்பாளி அவங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, யார் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் நம்மளை ஏமாத்துற அளவுக்கான சக்தி ஆண்டவனை கொடுத்துருக்கான். அவங்களுடைய பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஒரு வேளை சாப்பாடோ இல்லை ஒரு மாதச்சம்பளமாக கொடுக்குற தகுதியை ஆண்டவனை கொடுத்துருக்கான்னு எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்கள ஏமாத்திட்டோம்னு எப்போவுமே அவங்க நினைக்க மாட்டாங்க, எனக்கு கொடுக்குற சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு எப்போவுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணி போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இங்கே சொல்லும்போதும் என்னை ஏமாத்திட்டாங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல கூட அவங்க பயன்படுத்தலை. நான் ஒரு சக தொழிலாளிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு, இந்த வாய்ப்பு அமைஞ்சதுன்னா இதுவரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜாகரணம் பேசும்போது கூட அந்த வார்த்தை வேண்டாங்கிறதுக்காக தான் அவங்க எந்திரிச்சு அதை தடுத்தாங்க. அண்ணன் தெரியும்ல, அண்ணன் எப்பவுமே பொங்கிடும், உண்மை என்ன ஒரு ஆள் நம்மால ஒரு ஆள் ஏமாத்திட்டாங்கன்னு ஆதங்க அண்ணனுக்கு. இப்போ இவ்வளவு தெரிஞ்சு வந்து இப்படி கொண்டு கள்ள கட்டி கிடக்கிற மாதிரி கணத்தை அறுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனா விட்டுருந்தோம்னா நம்ம அதை சரி பண்ணிருக்கலாமே அப்படிங்க, தடுக்கவே முடியாதுங்க. இல்லைண்ணே, நடக்கிறத நீங்களும் நானும் ஒரு இடத்துல தடுக்க முடியாது. இதை கடந்து வரணுங்கிறதான் அவங்களுடைய கட்டமாக இருக்குது, அதுதான் அவங்க படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ படம் வேறு ஏதோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா கட்டத்தை பற்றி தான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள கட்டம் கட்டி ஒரு இடத்துல இந்த சினிமாக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன்னா, பொதுவாக பள்ளிக்கூடத்தில் சினிமா பார்க்காத உருப்பிடு போட அப்படிலாம் சொல்கிற நிறைய பள்ளி ஆசிரியர்களுக்கு மத்தியில் ஒரு பள்ளி தாளராளராக இருந்துட்டு அவங்க சினிமா சார்ந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து 9 மாதம் அவங்க மற்ற வேலைகள்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னா உண்மையாகவே கட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள்
உங்கள் பள்ளியில் ஒரு 3000-4000 பேர் படிக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கை கனவை நிறைவாக்கக்கூடிய கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கீங்க. அதுக்கான வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை தாண்டி உங்களுடைய இந்த பயணம் என்பது நீங்கள் முடிவு பண்ணதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ஒன்ற உணர்த்துவோம், இந்த சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இங்கே வரணுங்கிற சூழலை இந்த கட்டம் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் திரும்ப போகக்கூடிய ஒரு சூழல், வெற்றிகள் என்னால் திரும்ப போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, வெற்றியோ தோல்வியோ அது எனக்கு முக்கியம் இல்லை, நான் செய்கிற செயலை நேர்மையாக செஞ்சுருக்கேன், அதற்காக என்ன எனக்கு கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ உங்களுடைய உழைப்பும் நீங்கள் செய்கிற செயல் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான அடையாளமும் அங்கீகாரமும் எப்போ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இவ்வளவு தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த ஒரு படம் பண்ணி முடிச்சு ஒரு பாடல் வெளியிட்டாக்கு வரும்போது அவங்க ரொம்ப வெள்ளந்தியாக சொன்னாங்க, ஒரு மொக்க கதை தான் சொன்னேன், அதான் அவர் வந்து நல்ல கதையை உருவாக்கி மோகன் சார் வந்து எல்லாமே இருந்து கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்கங்கிறது. இதுதான் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குநருக்கும் நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு இருக்க சூழலில் படம் பாடல் வெளியிட்டதால மொக்க படம் நம்மளே சொல்கிறோமே, இதை வந்து நம்மளை பார்ப்பாங்களா வருவாங்களா அப்படிங்கிற எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாமல் மனசில் இருக்கிறத ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சினிமா கழிச்சிருக்காங்க. நான் அந்த ட்ரைலர் பார்க்கல, அந்த பாடல் தான் பார்த்தேன். ரொம்ப நேர்த்தியாக அந்த பாடல் வந்து பண்ணியிருக்கீங்க. சினிமாவை இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா கூட இந்த படம் முடியும் போது முழுமையான சினிமா என்னன்னு நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா எவ்வளவோ பள்ளி பசங்களை பார்த்துருப்போம், எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பீங்க, ஆனால் அவங்க சினிமா வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன், எவ்வளோ மேஞ்சிருக்கேன், எவ்வளோ தாண்டி வந்திருக்கேன், ஆனால் பாவை கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லை சினிமாவே எடுத்துப்பாரு அப்படின்னு கூட சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் கட்டத்தை பற்றி நிறைய பேசும்போது அண்ணனும் சொல்லிட்டாங்க உங்களை பற்றி நிறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்படின்னு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு திரைப்பட விழாக்களை கலந்து போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு புது தயாரிப்பாளர்கள் இந்த சினிமாவுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய வகையில் புதிய நபர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா படம் இங்கே இருந்து பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது, வெளியிலேருந்து சினிமா வந்து இங்கே பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு இந்த படம் பல கட்டங்கள் இன்னைக்கு வந்து பேசப்படுது. சினிமாவுடைய அடுத்த கட்டம் டிசம்பர் இந்த மாதம் வந்து சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய கட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அற்புதம் எப்போ நிகழும் அப்படிங்கிறது அது ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உலகன் கமல் சாருடைய கட்டம் அடுத்த அரசியலில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு விவாதிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ரெண்டு பேர் சேர்ந்தால் அவங்களுடைய கட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ இருக்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்தவர்கள்லாம் பேசும்போது அஜித்தோட கட்டம் எப்படி இருக்கு, அவர் எங்கள் கட்டத்துக்குள்ளே வருவாரான்னு அவங்களோட ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவருடைய கட்டம் எப்படி இருக்கு, இவங்க முகவரும் அனுப்பாங்க, இப்படி எல்லாருக்கும் ஒரு கட்ட கணக்குகளோடைய தான் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ கட்ட கணக்கு இல்லாமல் யாருடைய வாழ்வும் நகர்வதில்லை என்பதை ஒரு இடம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இந்த படம் இந்த திரைத்துறையை சார்ந்த இங்கே வேலை செய்த அனைத்து நபர்களுடைய உழைப்புக்கான ஒரு கட்டம், நல்ல கட்டமாக அவர்களுக்கு அமையட்டும். சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த படத்தினுடைய வெற்றி உச்சத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவங்களுக்கான வாய்ப்பை பெரிதாக ஏற்படுத்தி தரட்டும். அதனால் தொடர்ந்து நீங்கள் நல்ல திரைப்படங்களை தயாரிங்க, எடுங்க. அதான் நான் இங்கே கோரிக்கையாக வரேன். ஏன்னா சினிமா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. போன பணம் எப்போவுமே வந்து நீங்கள் என்னி கவலைப்படக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இருக்கிற பணத்தை இன்னும் சரியாக எப்படி இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவது, இந்த மாதிரி நல்ல திரைப்படங்களை எடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டீங்க, உங்களுக்கு வைக்கக்கூடிய இங்கே ஒரு சினிமா கலைஞனாக ஒரு கோரிக்கைனா தயவு செஞ்சு அதற்கான ப்ரமோஷன்ஸ் அதை ஒரு அளவு கூட வெற்றியோ தோல்வியோ அதை ஒற்றுங்க. அது மக்கள் கையில் பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு அவங்க நல்லா இருந்தால் கட்டாயம் எழுதி கொண்டாடிடுவாங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி தான் மிக மிக முக்கியமான பணி. இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சதெல்லாம் வேலையே இல்லை, இனிமேல் நீங்கள் செய்ய போகிறதா இது வேலை. அப்போது உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த 100 பேரை நீங்கள் கரை சேர்க்கணும் அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் திருவாளர் பஞ்சாங்கன்னு ஒரு படம் வந்துச்சுப்பா,
அது பார்த்தேன் பார்க்கலாம், அதெல்லாம் அடுத்த வேலை. எங்கிட்ட வந்து அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி தான் மிக மிக முக்கியமான பணி. அதற்கு தான் நீங்க மிகப்பெரிய திட்டங்கள், இவ்வளவு நாள் நீங்க கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இனிமேல் அங்கதான் நீங்க உட்காந்து ரூம்ல செய்ய வேண்டிய வேலை. எப்படி திட்டமிடணும், இந்த ட்ரெய்லரை கொண்டு போய் எப்படி சேர்க்கணும், எதை இந்த தகவல் தந்து தகவல்களை எப்படி மக்களுக்கு பிரபலப்படுத்தணும், இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான படம், இது யாருக்கான படம், இது அத்தனையும் நீங்கள் உட்காந்து செய்யணும். ஏன்னா இன்னைக்கு காலையில் வரைக்குமே இந்த விழா நான் வந்து தள்ளி போகுமா இல்லையாங்கிற ஒரு சூழல், இன்னைக்கு ப்ரொஜெக்டில் வந்து இன்னைக்கு ரெடி ஆகலைங்கிற ஒரு சூழல், இவ்வளோ போராட்டம், இதெல்லாம் தாண்டி இந்த உழைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்னால அது முடியும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட படம் பண்ணிடுவாங்க, காசு இருக்காது கொண்டு போய் ப்ரொமோட் பண்ண, அதனால ஒரு 10 நாள் ஆடு கொடுப்பாங்க, அப்புறம் வராது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால திட்டமிட்டு 1 ரூபாய் செலவுக்கு 100 ரூபாய் விளம்பரம் எப்படி செய்வது, 100 ரூபாய் பண்ணால் 1000 ரூபாய்க்கு எப்படி பண்ணுறது, 1000 ரூபாய் பண்ணால் 1 லட்ச ரூபாய்க்கான ரீச் இருக்கணும், அது மாதிரியான திட்டங்களை நீங்கள் போட்டு நல்ல ஆலோசனைகளை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் முக்கியமானவங்கள்ட்ட கேட்டு ஒரு நல்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம இங்கே வரவங்கள்ட்டையும் நான் சொல்லுவோம். ஏன்னா என்னுடைய தயாரிப்பாளர் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் நான் புது தயாரிப்பாளர்கிட்ட தான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன், நிறைய மெனக்கெடுவோம், அவங்க தோத்துறக்கூடாதுன்னு ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லுவோம். என்ன ஒரே ஒரு ஒரு சாபக்கேடான விஷயம் பார்த்தீங்கன்னா, படம் முடிகிற வரைக்கும் நம்ம சொல்றதை கேட்டுருவாங்க. இந்த படம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன நடக்கணும்னே தெரியாது, அவங்க கட்டம் அப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும், நம்ம கட்டம் அப்பதான் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், அந்த படத்துக்கு நமக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு சூழல் வரும். அவர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கட்டம் கரெக்டா நம்ம கிட்ட வேலை செய்யும், நம்ம கட்டம் போய் உட்காந்து அங்க வந்து ஆமா இல்ல இது இப்படி பண்ணிடலாம்ல, நீங்க இப்படி சொன்னோம்ல, நீங்க சொன்னீங்க நான் கேட்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. அதனால பல பேருடைய அனுபவத்தை நீங்க முன்னாடியே நீங்க கேட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான பணத்தையும் நீங்க விரயம் பண்ணாம ஒரு இடத்துல நீங்க காப்பாத்திக்கலாம். அந்த வகையில இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக பிரபலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுங்க. ஸோ சினிமா எப்பவும் வந்தாரை வாழ வச்சிருக்கு, தமிழ் சினிமா. அந்த வகையில் ஒரு பெண் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இந்த அவதாரம் எடுத்திருக்கீங்க, கட்டாயம் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும்.